இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை மாதவரம் அருகே இருக்கக்கூடிய மாத்தூர் இரநூறு அடி சாலையில் ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது அந்த பகுதியில் பலரும் சரக்கு எடுத்து வரும் கனரக வாகனங்களை அங்கே நிறுத்துவது வழக்கம் அப்படி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மணலி பகுதியைச் சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநர் ஒருத்தர் அந்த பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த லாரியை எடுக்க சென்றிருக்கிறார் அப்போது லாரியின் அருகே ஒரு திருநங்கை கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் முகத்தில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து சடலமாக கிடந்திருக்கிறார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த லாரி ஓட்டுநர் இது குறித்து மாதவரம் பால்பெண்ணை பகுதிக்கு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த போலீசார் திருநங்கையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது உயிரிழந்த திருநங்கை எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த சரவணன் என்ற சனா என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலைமையில்தான் திருநங்கையை கொலை செய்தது ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கணேசன் என்பது தெரியவந்தது அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் சம்பவம் நடந்த தினத்தன்று லாரியில் சரக்கு ஏற்றி கொண்டு திருவெற்றியூருக்கு வந்திருக்கிறார் கணேசன் அப்போது மாதவரம் பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு உணவு அருந்தியிருக்கிறார் அங்கு நின்று கொண்டிருந்த திருநங்கை தன்னுடன் பாலியல் உறவு கொள்ள ஐநூறு ரூபாய் கேட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் பின்னர் திருநங்கை கணேசனிடம் ஐந்தாயிரம் ரூபாய் தரும்படி தகராறு செய்திருக்கிறார் மேலும் செல்போன் மூலம் மற்ற திருநங்கைகளை அங்கே வரவழைக்க முயன்றிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் சனாவை அடித்து கீழே தள்ளி கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருக்கிறார் கணேசனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் திருநங்கையை நிறைய பேர் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா அதே சமயத்துல இவங்க பண்ற இந்த அடாவடித்தனத்தினால உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்களை பார்த்தாலே வராங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்